ரோட்டில் சென்றவருக்கு தமிழகத்தில் நடந்த சம்பவம், அமித்ஷாவிற்கு பறந்த மெசேஜ், உள்ளே இறங்கியது சிறப்பு குழு. தமிழகத்தில் நடைபெறும் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து தொடர்ச்சியாக தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் இயக்கங்கள் தொடங்கி பல அமைப்புகள் என பலரும் உள்துறை அமைச்சகத்திற்கு புகார் அனுப்பி வந்தனர். ஆனால் தற்போது நடைபெற்ற ஒரு சம்பவம் இந்திய அளவில் பலரையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. தமிழகத்தில் சாலையில் சென்ற சிறுவனை தடுத்து நிறுத்திய ஒரு கும்பல் அவன் அணிந்திருந்த பூநூலை அறுத்தெறிந்து மிரட்டியிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் மீண்டும் ஒரு முறை பூநூல் அணிந்தால் உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது எனவும் மிரட்டல் விடுத்து இருக்கிறார்கள். இது பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது. இது குறித்து பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்ததாவது, திருநெல்வேலி தியாகராஜ நகர் பகுதியில் அகிலேஷ் என்ற 12 வயது சிறுவனை தாக்கியதோடு அவன் அணிந்திருந்த பூநூலை அறுத்தெறிந்து இனி பூநூல் அணியக்கூடாது என்று அடையாளம் தெரியாத சில காலிகள் மிரட்டியும் சென்றிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தன் நலனுக்காக, தன் குடும்பத்தின் நலனுக்காக, சமுதாய நலனுக்காக பூநூல் அணிந்து கொண்டு வழிபாடுகள் செய்வது, வேண்டுதல்கள் விடுப்பது என்பது இந்துக்களில் பல்வேறு பிரிவினரின் நம்பிக்கை, வழிபாடு மற்றும் கடமை. ஆனால் பிராமணர்கள் மட்டும்தான் பூநூல் அணிகிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை நீதி கட்சி, திராவிடர் கழகம் போன்ற சில தீய சக்திகள் கடந்த 75 வருடங்களாக உருவாக்கி வந்துள்ளன. ஆனால் செட்டியார்கள், ஆயிர வைசியர்கள், பொற்கொள்ளர்கள், தச்சர்கள், சிற்பிகள் என சமுதாயத்தின் பெரும்பாலானோர் தங்கள் வாழ்வின் முக்கிய மாற்றங்களை குறிக்கும் அடையாளமாக பூநூல் அணியும் மாற்றும் சடங்குகளை கொண்டிருந்தார்கள். மற்ற சமுதாயங்களை பிராமண சமுதாயம்தான் அடக்கி ஆண்டது என்ற மாய தோற்றத்தை உருவாக்கிய ஏகாதிபத்திய ஆங்கிலேயர்களின் கைகூலிகள், அந்த சமுதாயத்தை சிதைக்க வேண்டும் என்ற முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம்தான் பூநூல் அறுப்பு. ஜாதி இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஜாதி ரீதியாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் கொள்ளை கூட்டம்தான் பூநூல் அணிந்தவர்கள் எல்லாம் பிராமணர்கள் என்று குறிப்பிட்டு சமய அடையாளமான பூநூலை அறுக்கும் இழி செயலில் ஈடுபடுகிறார்கள். ஒவ்வொரு மதத்திற்கும் அடையாளம், சின்னம், நம்பிக்கை, வழிபாட்டு முறை என இருக்கும். அந்த நம்பிக்கைகளை சிதைக்கும் வண்ணம் பேசுவது, செயல்படுவது என்பது சட்ட விரோதம். சமீபத்தில் திமுகவின் பவள விழாவில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பிராமண சமுதாயத்தினர் குறித்து பேசியதன் விளைவே திருநெல்வேலியில் பூநூல் அறுப்பு. திமுக ஆளும் கட்சியாக இருக்கலாம், அதற்காக ஒரு சமுதாயத்தை தரக்குறைவாக பேசுவதையோ நடத்துவதையோ அனுமதிப்பது என்பது நல்ல அரசுக்கு அழகல்ல. இதுவரையில் துரைமுருகன் அவர்களின் பேச்சையோ அல்லது தொடர்ந்து தமிழகத்தின் தொலைக்காட்சி விவாதங்களில் ஒரு சில அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் ஆர்வலர்கள் உள்ளிட்டோரின் பிராமண சமுதாயம் குறித்த விமர்சனங்களை கண்டிக்க அரசியல் கட்சிகள் முன்வராததற்கு காரணம் பிராமண வாக்காளர்கள் குறைவு அல்லது பிராமண ஜாதிகள் ரீதியாக வாக்களிப்பதில்லை என்ற எண்ணம். வேறு எந்த ஜாதியையும் ஜாதியினரையும் தமிழகத்தில் விமர்சனம் செய்துவிட்டு நிம்மதியாக இருந்துவிட முடியாது என்பதும், பிராமணர்களை விமர்சனம் செய்தால் அவர்கள் எதிர்வினையாற்ற மாட்டார்கள் என்ற தைரியமும் தான் இந்த நிலைக்கு காரணம். ராமானுஜர் தொடங்கி பாரதியார், ராஜாஜி என சமூக நீதிக்கு வித்திட்ட பெரியோர்கள், சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற சமுதாய சீர்திருத்தத்திற்கு வித்திட்ட பல்வேறு தலைவர்கள், ஆசிரியர்கள், தொழிலதிபர்கள், இந்திய ஆட்சிப்பணியில் சாதித்தவர்கள், விஞ்ஞானிகள், அரசியல்வாதிகள், விளையாட்டு வீரர்கள் என தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களின் பட்டியல் ஏராளம். ஆனால் அவர்களையெல்லாம் ஒரு ஜாதிக்குள் அடைத்து விடாமல் சமுதாய முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு பங்களித்த சமூகத்தை இழித்தும் பழித்தும் பேசுவது சுயநலம் மட்டுமல்ல, அரசியல் அராஜகம். திருநெல்வேலியில் சிறுவனின் பூநூல் அறுக்கப்பட்டுள்ளது வன்கொடுமை, கொலை மிரட்டல். உடனடியாக குற்றம் புரிந்த நபர்களை கண்டுபிடித்து குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நான் எல்லோருக்குமான முதல்வர் என்றுரைக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கடமை என குறிப்பிட்டுள்ளார். இது தவிர்த்து மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு முன்னாள் IAS அதிகாரிகள் சிலர் ஒன்றிணைந்து கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள். அதில் தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஒரு சமூகத்தினருக்கு எதிராக செயல்பாடு அதிகரித்திருக்கிறது, திருப்பதியில் லட்டு விஷயத்தில் கூட தமிழகத்தில் குறிப்பிட்ட சமூகத்தை அரசியல்வாதிகள் தொடங்கி ஊடகத்தினர், ஏன் அரசு அதிகாரிகள் கூட கிண்டல் செய்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளனர். இதன் நீச்சியாக இப்போது சிறுவன் அணிந்த பூநூலை அறுக்கும் நிலைக்கு வந்திருக்கிறது தமிழகம். இதே நிலை நீடித்தால் நாளை தமிழகத்தில் ஒரு சமூகம் நடமாட முடியாத நிலை இருக்கும் என உள்துறை அமைச்சகத்திற்கும் தமிழக ஆளுநருக்கும் புகார் சென்றிருக்கிறது. இதை கவனித்த உள்துறை அமைச்சகம் இந்த விஷயம் குறித்து விரைவில் தலைமை செயலாளரிடம் விளக்கம் கேட்க இருப்பதாகவும், அதன் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சிறப்பு குழு தமிழகம் வர இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.